இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டிக்டாக்டோ கேம், அதாவது எக்ஸோ கேம். அதை நம்ம வந்து டீ கிண்டர் ஜிஏ வச்சு பண்ண போகிறோம். வெல்கம் டு makers.com. முதல்ல கிண்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுலேயே இருந்து டிடிகே, நெக்ஸ்ட்டு விண்டோ க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு டைட்டில் டிக்டாக்டோ. இப்போ அதை நம்ம காட்டணும்னா மெயின் லூப் போட்டால் தான் அது விண்டோ ஷோ ஆகும். இதோ இதை நம்ம எடுத்துட்டோம்னா ஷோ ஆகாது. இப்போது நமக்கு தேவை பட்டன் வச்சு தான் நம்ம எக்ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ண போகிறோம். இங்கே ரூட் ஏன் போடுறோன்னா, ரூட் அந்த விண்டோவில் தான் நம்ம இந்த பட்டனை செட் பண்ணுறோம். ஸோ ரூட், இப்போ நீங்கள் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஃப்ரேம் கூட போடலாம். அந்த ஃப்ரேமே நீங்கள் ரூட்டில் தான் போட்டாகணும். இப்போ நான் ஃப்ரேமே போட்டு காட்டுறேன். மெயின் ஃப்ரேம் ஈக்குவல் டு ஃப்ரேம், அதுவும் கிண்டரில் வர ஒரு கிளாஸ் தான். இதை நீங்கள் ரூட்டில் தான் இன்சர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பிஜி வந்து நான் எப்பயுமே ஒயிட் தான் கொடுப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது இப்போது நம்ம அதை பேக் பண்ணோம். பேக்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம டிஃபைன் தான் பண்ணுறோம். இது தான் இந்த டாட் பேக் தான் ரூட்டை விண்டோக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே மெயின் ஃப்ரேம்னு மாற்றிக்கலாம். இதுக்கும் நான் பிஜி ஒயிட் தான் கொடுப்பேன். டீஃபால்ட்டாக சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது நீங்கள் பெருசு பண்ணால் அது ஒரு ஸ்கேல், நமக்கு தேவையே இல்லாத ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பிக்சல் ஸ்கேல் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஒரு பிளாங்க் இமேஜை இன்சர்ட் பண்ணோம். ஸோ அந்த பிளாங்க் இமேஜை இப்படி தான் பண்ணோம். ஃபோட்டோ இமேஜ் எந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணாமல் வெறும் விட்த்து மட்டும் 80 பிக்சல், ஹைட் 80 பிக்சல். இப்போது இங்கே வந்து இமேஜ் ஈக்குவல் டு பிளாங்க் இமேஜ்னு கொடுத்துட்டா அது செட் ஆகிடும். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் 1-ஐ கிரிட் பண்ண போகிறோம். கிரிட்னால் இப்போது ரோஸ் அண்ட் காலம்ஸை வச்சு அதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுறது. ரோ ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 0. இப்போ போய் பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது, பிளாங்க் இமேஜ். பேக் பண்ணதுனால அது சென்டரில் வருது. இப்போ நமக்கு மொத்தம் 9 பட்டன்ஸ் தேவை. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் நம்ம பிளாங்க் இமேஜ் தான் போட போகிறோம். பட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வரும். காலம் வந்து இப்போ 1, எப்பயுமே ரோ காலம் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். 0 தான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மாதிரி. இப்போ 9 பட்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ் இமேஜ் ஒய் இமேஜ் நம்ம ஆல்ரெடி நெட்டில் போய் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் பிஎன்ஜியில் எடுத்து ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 80 பிக்சலில் இருக்குது இப்போது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே 80 யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த இமேஜையும் எடுத்துகிட்டு வரணுன்னா வேரியபிள் ஈக்குவல் டு ஃபோட்டோ இமேஜ், இங்கே ஃபைல் ஈக்குவல் டு ரெஸ் ஃபோல்டரில் x.png. ஓ இமேஜ் ஃபோட்டோ இமேஜ் ஃபைல் ஈக்குவல் டு
அதே ரெஸ் ஃபோல்டரில் ஓபிஎன்ஜி. இப்போ நம்ம பிளாங்க் ஐஎம்ஜி என்ன வேல்யூன்னு பார்த்தா ப்ரிண்ட் பண்ணும், அது ப்ரிண்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அது இருந்தால் தான் நம்ம அந்த பிளாங்க் இமேஜ் இருந்தால் தான் நம்ம அங்கே ஏதாவது ஒரு எக்ஸோ ஓ இமேஜோ அங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேல்யூ பை இமேஜ் ஒன். எப்பயுமே இதோட முதல்ல நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோமோ, ஒரு ஃபோட்டோ இமேஜ் யூஸ் பண்ணால் மொதல் இமேஜ் பை இமேஜ் ஒன்னு வரும், இது பை இமேஜ் டூன்னு வரும், இது பை இமேஜ் த்ரீன்னு வரும். ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்சர்ட் ஐஎம்ஜி எந்த பட்டனில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை பேராமீட்டராக வாங்கிடுவேன். குளோபல் கவுண்ட், கவுண்டிங்கை நான் யூஸே பண்ணல, அது எதுக்குன்னு சொல்கிறேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிளேட் பை தி பிளேயர்ஸ், டூ பிளேயர்ஸ். ஸோ முதல்ல ஜீரோவில் இருக்கும், இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் அது இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இஃப் பட்டனோட இமேஜை கம்பேர் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணி equal to பை இமேஜ் ஒன், பிளாங்காக இருந்தால் மட்டும் அண்ட் நாட் ஃபினிஷ்ட். ஃபினிஷ்டுன்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணல, எரர் காட்டுது. ஸோ அதையும் க்ரியேட் பண்ண போகிறேன். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போயே யூஸ் பண்ணுறேன். கடைசியாக அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஆனால் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளேயர் விளையாண்டுட்டாங்க, ஸோ கவுண்ட் ப்ளஸ் ஒன். இஃப் கவுண்ட் மாடுலஸ் ஆஃப் டூ equal to ஒன், அதாவது கவுண்ட் வந்து டிவிசிபிள் பை டூவாக இல்லைன்னா நான் எக்ஸோட இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறேன். இஃப் ஃபஸ்ட் எப்பயுமே எக்ஸ் பிளேயர் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ பட்டன் இமேஜ் equal to பை இமேஜ் டூ. பை இமேஜ் டூனா ரெண்டாவது இமேஜ். ஸோ எக்ஸ் இமேஜ் ரெண்டு equal to யூஸ் பண்ண, சாரி. எல்ஸ் பட்டன் இமேஜ் பை இமேஜ் த்ரீ, ஓ இமேஜை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஏன் இங்கே வரலன்னா நம்ம இன்னும் அதை கான்ஃபிகரே பண்ணல. ஸோ கமாண்ட் இங்கே கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். ஸோ கமாண்ட் equal to லாம்டா. இங்கே லாம்டா ஏன் யூஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இங்கே நான் ஏன் பட்டன் ஒன்னா, இங்கே பட்டன் ஒன். ஸோ இங்கே பட்டன் ஒன்னை பாஸ் பண்ணுறேன். இங்கே நான் பட்டன் டூவை பாஸ் பண்ணுவேன், இங்கே த்ரீ பண்ணுவேன். இங்கே ஏன் லாம்டா யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஆக்சுவலி கமாண்ட் equal to கொடுத்தேன்னா இந்த பேரன்தெசஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ லாம்டா யூஸ் பண்ணால் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி ஓ எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஓ இன்சர்ட் ஆகணும், அதாவது கவுண்ட் இப்போ ஒன்னில் இருக்கு, வந்துடுச்சு பாருங்க. இப்போ எக்ஸ் வின் பண்ணிச்சு, ஆனால் நமக்கு எந்த மெசேஜும் இல்லை. இப்போ அடுத்து நம்ம யார் வின் பண்ணாங்கிறது செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் செக் வின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஆனால் அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் எரர் காட்டுது, நான் க்ரியேட் பண்ண போகிறேன். முதல்ல குளோபல், இது இல்லைன்னா நீங்கள் வெளியே இருக்கிற வேரியபிள்ஸ், இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு குளோபல் ஃபினிஷ்டு வேணும். முதல்ல நம்ம எல்லா பட்டனோட இமேஜையும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது
9 buttons ல இருக்கிற எல்லா இமேஜையும் நான் ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். x win பண்றதுக்கு என்ன கண்டிஷன்லாம் வேணும் அத நான் இப்போ டிக்ளேர் பண்ண போறேன். நான் இது ஒரு லிஸ்ட்ல போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அத செக் பண்ண போறேன். img1 இப்போ இங்க இந்த மூணுமே ஒரே இது வந்தா x win now. So இது img1 img2 img3 img2 equal to img3 img1 இப்போ கிராஸ்ல img4 சாரி இது 4 இது 5 இது 6 இது 7 இது 8 இது 9. ஸோ இப்போ கிராஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட்டில் பண்ணிடலாம். ஸோ இது img1 img2 img7 img1 ஈக்குவல் டு ஈக்குவல் டு img5 img2 இப்போ 1 2 5 and 8 அதை போட போகிறோம். இப்போ 3 5 and 7 இந்த டயக்னல் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் img3 img6 img9 நெக்ஸ்ட் இந்த ஹரிசான்டல் 4 5 6 நெக்ஸ்ட் இந்த ஹரிசான்டல் img7 img8 img9 இந்த 8 கண்டிஷன் இதுதான் அந்த 8 கண்டிஷன். இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எக்ஸ் வின்னு. இப்போ எக்ஸ் தான் வின்னுன்னு நம்ம எப்படி சொல்லணும்னா எல்லா இதுலேயும் பை இமேஜ் ஈக்குவல் டு 2 பை இமேஜ் 2 இது நம்ம எல்லா இடத்துலையும் பேஸ் பண்ணோம். பை இமேஜ் 2 தானே எக்ஸ் இமேஜ். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். இப்போது ஓ வின் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட் ஓ இங்கே இது தேர்டில் இருக்குது. ஸோ பை இமேஜ் 3 இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் எனி ஆஃப் எக்ஸ் வின் கண்டிஷன்ஸ் இந்த எனி ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அண்ட் நாட் ஃபினிஷ்ட் நாட் ஃபினிஷ்டுன்னா மட்டும்தான் நம்ம இதை செக் பண்ணோம். அதாவது ஃபினிஷ்டு வந்து ஃபால்ஸாக இருக்கும் போது நம்ம நார்மலாக ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரூ ஆகும்போது இதுக்குள்ளே வராது. இப்போ எனி என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிறது ஏதாவது ஒரு இது ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன்னா இங்கே இஃப் ட்ரூ அண்ட் நாட் ஃபால்ஸ் அதாவது நாட் ஃபால்ஸ்னால் ஈக்குவல் டு ட்ரூ ஆகிடும். ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ லாஜிக் கேட்ஸ் படி. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிட்டோன்னா பிரிண்ட் பண்ணிடலாம் எக்ஸ் வின்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு ட்ரூ. இப்போ நான் இங்கே ஃபினிஷ்டு யூஸ் பண்ணுன்னா நான் இங்கே குளோபல் ஃபினிஷ்டுன்னு போடணும். இல்லைன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ எல்இஃப் எனி அதே மாதிரி ஓ வின் கண்டிஷன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் நாட் ஃபினிஷ்ட் பிரிண்ட் ஓ வின்ஸ் திருப்பி இங்கேயும் ஃபினிஷ்டு ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கணும். ஏன்னா இஃபுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த எல்இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இங்கே ஒரு தடவை ஈக்குவல் டு ட்ரூ கொடுப்பேன் இங்கே இன்னொரு தடவை ட்ரூ கொடுப்பேன். எல்ஸ் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் வரலன்னா நான் இன்னொரு தடவை செக் பண்ணுவேன். இப்போ 9 டேர்ன்ஸும் முடிஞ்சிச்சுன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 9 ஆகிடும் அண்ட் நாட் ஃபினிஷ்ட். இந்த கண்டிஷனில் நம்ம ட்ரா தான் பண்ணியாகணும்.
so match tied இப்பேயும் finished equal to true தான் இப்போ நம்ம இங்க கால் பண்ணோம் next இப்போ அது பண்ணோம் பண்ணாதான் இப்போ அது கரெக்ட் ஓ wins இப்போ நான் இங்க click பண்ணனா எந்த எதுவும் insert ஆகாது ஏன்னா இங்க not finished னு கொடுத்துட்டேன் finished வந்து இங்க true ஆனதுனால not true வந்து false ஆயிடும் so and போட்டிருக்கிறதுனால இது உள்ளே if குள்ளே போகாது so எந்த இமேஜும் insert ஆகாது அதுதான் இப்போ நம்ம ஒரு மேட்ச் முடிச்சா திருப்பி திருப்பி ரன் பண்ண முடியாது so நம்ம reset பண்ணி திருப்பி விளையாடுறதுக்கு பண்ணோம் இப்போ அதுக்கு நான் restart match னு ஒரு function create பண்ண போறேன் இங்கே கவுண்டர் ஜீரோ ஆக்கணும் ஃபினிஷ்ட ஃபால்ஸ் ஆக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே குளோபல் யூஸ் பண்ணுறேன் எல்லா பட்டன்ஸோட இமேஜையும் பிளாங்க் இமேஜ் ஆக்க போகிறேன் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்டர் ஜீரோ மாற்றிட்டு ஃபினிஷ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இப்போ நம்ம இதை எங்கேருந்து கால் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஒரு பட்டன் கொடுக்க போகிறோம் இந்த பட்டனுக்கு தான் நான் டிடிகே டாட் பட்டன் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பட்டன் இப்போ வரதை விட வித்தியாசமாக வரும் இதை நான் மெயின் ஃப்ரேம்க்கு வெளியே கொடுக்க போகிறேன் டெக்ஸ்ட் அந்த பட்டனில் என்ன காட்டணும்னா ரீசெட் கமாண்ட் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ அதை இங்கே கொடுக்கணும் ஸோ ரீஸ்டார்ட் இப்போ இங்கே பேரன்தசிஸ் நான் எடுத்துடுறேன் அப்போ தான் இது ஒர்க் ஆகும் நான் பேக் பண்ணி சைட் ஈக்குவல் டு பாட் பேட் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் பேட் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்னா மேலேயும் கீழேயும் எவ்வளோ ஸ்பேஸ் விடணுங்கிறது இது இது ஒரு ஸ்கேல் ஃபைவ் இப்போ இங்கே ரீசெட் வந்துடுச்சு இப்போ நான் இங்கே எதை கொடுத்தாலும் ரீசெட் கொடுத்தா அது பிளாங்க் இமேஜ் ஆகிடும் இப்போ எக்ஸ் வின்ஸ் எது பண்ண முடியல ரீசெட் சைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் மேட்ச் டைட்